அமர்ந்தவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு திருச்சி வெளிச்சாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இருக்கீங்களா ஐயா? மகிழ்ச்சிங்க ஐயா. தொடர்ந்து சமூகத்தில் அதாவது இந்த கரோனா கலையபுரத்துல பல விதமான சமூக கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று நீங்கள் களத்துல இறங்கி போராடின அந்த வீடியோ காட்சிகளை நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். காங்கிரஸ் கட்சி சார்பா திமுக சார்பா பல பேர் போராடி இருந்தீங்க. குஷ்டரோகியின் கையில இருக்கக்கூடிய வெண்ணெயை எப்படி சாப்பிடுறதுக்கு வந்து இந்த மதுவா வரக்கூடிய வருமானம் உப்பாகும் அப்படின்னு சொல்லி ஆளுகின்ற அதிமுகவை கடுமையான குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தீங்க. இந்த குற்றச்சாட்டை இப்போதும் நீங்க பின்வாங்காம அப்படியே வைக்க விரும்புறீங்களா? ஏன்னா அதிமுக அரசு காங்கிரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. என்ன வைக்கிறாங்க? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி 2006 ஆட்சி அமைத்த மைனாரிட்டி திமுகவை பார்த்து இந்த கேள்விகளை கேட்க முடிந்ததா? திமுகவில் இருக்கக்கூடிய டி ஆர் பாலு, ஜெகத்ராஜகன் போன்ற மது ஆலைகளை வைத்திருப்பவர்களை பார்த்து இந்த கேள்விகளை கேட்டது உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் என்ன கேட்டுக்கேன், இதுல ஒரு தவறான விஷயத்தை, ஒரு குதர்க்கமான வாதத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வேற வழி இல்லை. அவர்கள் பாணியில் பதில் சொன்னாலுடைய இவர்கள் திருந்த போவதே இல்லை. அதிமுக யாராவது பெண்கள் இருக்கணும்னா ஜெயலலிதாவை போலவே கல்யாணம் பண்ணாம கோயிங் செட்டி வாழ்க்கை வாழ்ந்தாதான் உறுப்பினராக முடியும் அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா அதிமுக மந்திரிகள்? மது ஆலை திமுக வச்சிருக்காங்கிறதுக்காக அவங்களோட கூட்டணியில் இருந்தால் அதை பற்றி பேசக்கூடாது என்பது ஒரு தரமற்ற, தரக்குறைவான ஒரு விமர்சனம். சொல்லுகிற விஷயம் என்ன என்றுதான் பார்க்கணும். நீங்க பட்டணத்தாரை எடுத்துக்கங்க, வாழ்க்கையில எல்லா தவறும் செய்தவர், கடைசியில் ஞானம் பெற்று அவர் சொன்னார் காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்ட்டு. எல்லா தப்பு பண்ண இவர் பேசலாமான்னு கேட்பாங்களா? சொல்லுகிற விஷயம் என்ன, அது சரியா தவறா என்று பார்க்கிற ஒரு நல்ல பார்வை விட்டு விட்டு இது வந்து ஒரு பன்னாடை பார்வை. நாங்கள் சொல்வது நியாயம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்வதும், தவறு என்றால் விலக்கி விடுவது தான் நல்ல ஆட்சியாளர் அடையாளம். குதர்க்கமாக இப்படியே பேசுவது என்பது மிக 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 தவறான ஒரு இடத்திலே கொண்டு போய்விடும். அதை திரும்பி நாங்கள் பதில் சொன்னால் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. முதலமைச்சர் வீட்டிலேயே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு கொரோனா வந்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த வீட்டிலேயே ஒழுக்க கேடு நடந்ததா என்று நான் கேட்டாமல்லவா? ஆகவே ஒரு மது குடிப்பது ஒரு பாவம், அந்த பாவத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற நல்ல விஷயத்தை முடிந்தால் கடைபிடியுங்கள், இல்லை என்றால் அமைதியாக கூட இருங்கள். அதை கேலி பேசுவது, கெக்கடியொட்டி சிரிப்பது என்பது அதற்காகத்தான் நான் கேட்டேன். நான் சொன்னால் கோபிப்பீர்கள், அண்ணா சொன்னார் மதுவால் வருகின்ற வருமானம் என்பது குஷ்ணரோகியின் கையில் இருக்கிற வெண்ணையைப் போல அதை நக்கி சாப்பிடுகின்ற ஈடி பிறவி நான் இல்லை என்று சொன்னார். அண்ணாவின் பார்வையில் நீங்கள் யார்? இந்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லு. இந்த கேள்வியை வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியின் சார்பா நீங்க முன்வைக்கிறது நல்லா ஏத்துக்க முடியுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமாக தமிழகத்துல இந்த மது விலக்கு கொள்கையின் மீது தீர்மானமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனா கூட்டணி கட்சிகளா, உங்களுடைய கூட்டணி கட்சிகள் திமுக இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க, இவர்கள் அனைவரும் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன், மதிமுகவின் வைகோவர்கள் எல்லாம் திமுகவை 2016 தேர்தலில் குற்றச்சாட்டு முன் வச்சவங்க. தமிழ்நாட்டுல மது விலக்குக்கு இவங்க பொய்யா போராடிட்டு இருக்காங்க, இவங்க தான் முதல்ல வச்சிருக்கிறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப திமுகவின் நிலைப்பட, இரட்டை நிலைப்பட தெரியலையா உங்களுக்கும் பாமரனுக்கும்? புரியுற மாதிரி உதாரணம் சொல்லணும்னா, மறைந்த கவிப்பேரரசு கண்ணதாசன், அவரை உலகத்துல எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய குடிகாரர் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் அவர் திரைப்படத்துக்கே ஒரு பாடல் எழுதினார், நானும் குடித்திருக்கேன், குடித்தாரை பார்த்திருக்கேன், சொந்த புத்தி ஏதும் இல்லை உலகிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலேன். குடிகாரை இவன் சொல்றதை நம்ம கேட்கலாமா என்பதல்ல, சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த சொல்வதில் இருக்கக்கூடிய நியாயம் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்கிறவன் மனிதன், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி குதர்க்கவாதம் பேசுகிறவன் மனதளவில் மனோவிகாரம் கொண்ட ஒரு அயோக்கியத்தனமான சிந்தனை இருக்கிறவன் என்றுதான் நான் சொல்றேன். விமர்சனம் வைக்கிறவங்க வந்து கொஞ்சம் மனோவியாதிப்படுத்தவன் சொல்ல வரீங்களா? இல்ல, விமர்சனம் வைக்கிறவர் நல்லவரா கெட்டவரா என்பதல்ல. ஏ, வால்மீகியே கொள்ளைக்காரன், அவன் ராமாயணம் எழுதினான், அவன் எழுதிய ராமாயணத்திலிருந்தே ராமனை வழிபடுகிறவர்கள் கோடிக்கணக்கில் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு கொள்ளைக்காரன் எழுதிய ராமாயணத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எவனாவது சொன்னால் அவன் அறிவு கெட்டவன், கீழ்ப்பாக்கத்திலே அடைக்கப்பட வேண்டியவன் என்றுதான் நான் சொல்றேன். சரிங்க, இப்ப இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீங்க இந்த குற்றச்சாட்டு விமர்சனம் ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனா இந்த மதுவால் வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு, ஒரு மாசத்திற்கே கிட்டத்தட்ட 30,000 கோடி வருமானம்னு சொல்றாங்க.
30,000 கோடி வருமானத்தை வச்சுதான் எங்களுடைய மக்களுக்கு எங்களால் நலத்திட்டங்களை செய்யறோம், பல விஷயங்களை பண்ண முடியுது, வேற வழி இல்ல அப்படிங்கிறாங்க. அரசினுடைய நிலைப்பாட வாதத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், ஒரு வருடத்திற்கு வெறும் 90 கோடி ரூபாய் வருமானம் இருக்கிற போதுதான் சாத்தனூர் அணையை, கிருஷ்ணகிரி அணையை, பவானி அணையை, குந்தா அணையை, வைகை அணையை, மணிமுத்தாறு அணையை கட்டினார் காமராஜர். இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிகள் வருமானது என்னத்தை கட்டுறீங்க நீங்க? மக்கள் நலனுக்காக குடிவை திறக்கிறேன் என்று சொல்வது இதை விட ஒரு அயோக்கியத்தனமான வாதம் இருக்க முடியாது. நாய் வாலை வெட்டி நாய்க்கு நான் சூப்பு போட்டு கொடுக்கிறேன் என்று சொல்வதை போலத்தான் இது. மக்களுடைய உடலை நோகடித்து, அவருடைய உடல் நலனை கெடுத்து, அவருடைய பணத்தை பிடிங்கி, அவருடைய குடும்பத்தை கெடுத்து, பல பேருடைய தாயை எடுத்து, அதுக்கு பின்னால் அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று ஒரே நாளிலேயே கணவன் குடித்து வீட்டிலே தகராறு செய்தால், மனைவி தற்கொலை செய்து கொண்டால், அதை பார்த்த மகளும் தற்கொலை செய்து கொண்டால் செய்தி வந்திருக்கிறதா இல்லையா? இதை பார்த்ததற்கு பின்னாலும் இதை சொன்னால் இதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. பல காலமா குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா ராஜாஜி காலம் தொட்டு, காமராஜர் காலம் தொட்டு இந்த தமிழ்நாட்டு மண்ணில மதுரை இருந்துகிட்டு இருந்துச்சு. நீங்க ஒரு பாரம்பரிய காங்கிரஸ்காரரா சொல்லுங்க, இந்த கொரோனா கலையபுரத்துக்கு மத்தியில இந்த மதுக்கடையை திறந்திருப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பாதிப்பையும் ஒரு மன திரத்தையும் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, டீ கடை திறந்தா கொரோனா பரவிடுங்கிறீங்க, பள்ளிக்கூடம் திறந்தா கொரோனா பரவிடுங்கிறீங்க, கோயில் திறந்தா கொரோனா பரவிடுங்கிறீங்க, மதுக்கடை திறந்தா கொரோனா பரவாதுன்னா டாஸ்மாக் கடையில என்ன கொரோனாவுக்கு எதிரான மருந்தா கொடுக்குறாங்க? இது அறிவுபூர்வமாக ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்லவே. இது மிக மிக தவறான ஒன்று. இது வந்து என்னன்னா வருமானத்துக்கு தான் செய்யணும், இதை தடுக்க முடியல, கள்ளச்சாராயம் பக்கத்து மாநிலத்துக்கு போய் குடிக்க போவாங்க, இதெல்லாம் சொல்வது நியாய உணர்வு இல்லாத ஒரு செயல் என்றுதான் சொல்லுவேன். நான் வாதத்திற்காக கேட்கிறேன், இன்னைக்கு சொல்ல, நான் மாணவனாக இருந்த காலத்திலேயே நான் பேசினேன். என்ன பேசினேன் என்றால், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை திருட்டை ஒழிக்கவே முடியல. போலீஸ்காரனை வச்சு எத்தனையோ திருட்டை ஒழிச்சு மொத்தமா முடியுதா? முடியல. அதற்காக திருடுவது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளலாமா? ஒரு நல்ல அரசாங்கம் என்பது எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. உடலில் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறைக்க வேண்டிய இடங்களை மறைக்க வேண்டும். ஏன் முகம்தான் திறந்திருக்க, எல்லா இடமும் திறந்திருந்தா என்ன என்று கேட்பதை போலத்தான் இவருடைய வாதம் இருக்கிறதே ஒழிய, மது என்பது மனிதனை மிருகமாக்குற செயல். ராமாயணத்திலே அதுல ஒரு கதை உண்டு, இருக்கிற பாவங்களிலேயே கொலையை விட கற்பழிப்பை விட மிக மோசமான பாவம் என்பது மது குடிப்பதுதான் என்பதற்கு ஒரு கதை உண்டு. அந்த கதையை 2 நிமிடத்தில் சொல்ல நீங்கள் விரும்பினால் சொல்லுகிறேன். நடு காட்டிலே ஒரு ஒற்றையடி பாதையில் ஒரு பெண்மணி இடுப்பிலே ஒரு சின்ன குழந்தையை வைத்துக் கொண்டு, தரையிலே கண்ணாயத்தை வைத்துக் கொண்டு போகிறாள். எதிரிலே ஒரு நல்ல வாரிபன், நல்ல ஒழுக்கமுள்ள வாரிபன் வருகிற நேரத்தில் இவள் ஒதுங்கினால்தான் போக முடியும் என்றிருக்கிற நேரத்திலே அந்த பெண் சொல்லுகிறாளாம், நீ என்னை தாண்டி போக வேண்டுமானால் ஒன்று என் குழந்தையை கொன்று விட்டு போ, அல்லது என்னை கற்பழித்து விட்டு போ, அல்லது இந்த மதுவை குடித்து விட்டு போ என்று சொல்லுகிறாளாம். அப்போது அவன் நினைக்கிறான், கொலை செய்வது பாவம், கற்பழிப்பது பெரும் பாவம், மது குடிப்பது நம்மைத்தானே கெடுக்கும் என்று அவன் நினைக்கிறான். மதுவை குடிக்கிறான், போதை தலைக்கேறுகிறது, அவனை கற்பழிக்க முயற்சிக்கிறான். அந்த நேரத்தில் குழந்தை கதறுகிறது, குழந்தையை கழுத்தை பிடித்து நெரிக்கிறான், குழந்தையும் செத்தது, கற்பையும் அழித்து விட்டான். அதற்கு பின்னால் நிதானத்துக்கு வந்ததற்கு பின்னால்தான் தெரிகிறது எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்காக, நான் தான் வருத்திக் கொள்கிறேன் என்பதற்காக மதுவை குடித்தோமோ, இந்த மது எல்லா பாவங்களுக்கும் மூலம் இதுதான் என்று அவன் தெரிந்து கொள்வதாக ராமாயணத்திலே ஒரு கதை உண்டு. ராமாயணத்தை சேக்கிழார் எழுதுகிற ராமாயணத்தையே படித்த எடப்பாடி பழனிசாமி இந்த ராமாயணத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டால் நாட்டுக்கு நன்மை தரும் என்று நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது, இப்ப சமூகத்துல நீங்க சொல்ற மாதிரியே நம்ம அதை ஓபனா பேசுவோம், கண்டிப்பா மது குடிப்பவர்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கு, மது நோயாளிகளாவே மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு மது இல்ல அப்படின்னா ஒண்ணு கள்ளச்சாராயம் பக்கம் போறாங்க, வீட்டிலேயே நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்க, வீட்டிலேயே குக்கர்லாம் மது தயாரிப்பதற்கான வழிவகைகளை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஷச்சாராயம் உருவாகி அதுல மக்கள் இறந்து போவாங்க, அப்ப அதுவும் குடிமக்களை காப்பாற்றுவதும் மக்கள் கடமை தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் பதில் இருக்கு? அதுங்க, மக்களை நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இதையும் சிலதெல்லாம் வேற வழி இல்லை, கீழே இறங்கி விமர்சனம் பண்ணாதான் புரியும். இதே மதுரையில போதையால் தன் தாயையே கற்பழித்து ஒன்றும் செய்ய முடியாம தாய் தடுமாறி போய் போதையில விழுந்து இருக்கிறதுனால அம்மிக்கரை தூக்கி தலையில போட்டு கொன்றதை பார்த்தோமோ இல்லையா?
வீட்டுக்கு வந்த கணவன் போதையில் வருகிற போது அவன் தன் மகளையே கற்பழிக்க முயற்சித்த நேரத்தில் தாயும் மகளும் தடுக்க நினைத்து முடியாமல் போகிற நேரத்திலே தாயும் மகளுமே சேர்ந்து கணவனை கொன்று அஸ்ராகத் என்கின்ற வடமாநில எஸ்பியிடம் போய் சரணடைந்த போது அந்த மனிதன் அதை பார்த்து வேதனைப்பட்டு தன்னுடைய சொந்த ஜாமீனரை அவர்களை விடுதலை செய்தார்கள் என்று பார்த்தோமோ இல்லையா? பாவத்திலேயே ஒரு பெரிய பாவத்தை நியாயப்படுத்துவதற்கு எதை சொன்னாலும் அது அயோக்கியத்தனத்துடைய சிகரம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் தமிழகம் முன்னணியில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. வரலாற்று சாதனையை எடப்பாடி நிகழ்த்தி விட்டார். குடி வெறியில் இந்தியாவில் தமிழன் தான் முதலிடம். ஒரே நாள்ல மெட்ராஸ் இல்லாமலேயே 150 கோடி ரூபாய் குடிச்சிருக்கான் என்று வந்திருக்கிறது. மிக விரைவில் இந்தியாவிலேயே கொரோனாவில் முதலிடம் தமிழ்நாடுதான் என்கிற நிலையை கொண்டு வந்து விடாமல் இந்த அரசு நிற்காது என்று நான் நினைக்கிறேன். எந்த இடத்தில் முதலிடத்துக்கு வர வேண்டுமோ அதை விட்டுவிட்டு இதிலெல்லாம் வரக்கூடாதோ அந்த இடத்தில் முதலிடத்துக்கு போராடி கொண்டிருக்கிறது தமிழகம். இதை பார்த்து வேதனையில் நல்லவர்கள் விம்மிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க இந்த விஷயங்கள்லாம் கடந்து வரும்போது இந்த மது பத்தி பேசினாலும் இறுதியா ஒரு கேள்வி கேட்கிறேன். மதுக்குள்ள மட்டும் நீங்க ரொம்பவே மன வேதனையில இருக்கீங்கிறது உங்களுடைய பேச்சு தெரியுது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சில புகைப்படங்கள்லாம் பரவுச்சு. ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கறது யாரும் இங்க மறுப்பதற்கு இல்ல. ஆனா ஒரு சில பெண்களும் வயதான ஒரு பாட்டிமார் கூட குடிச்ச ஒரு வீடியோ காட்சிக்கான நகைச்சுவையா மாதிரி எல்லாம் செய்தி தேவங்கள போட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க? அதான் நான் முதலே வேதனைப்படுகிறேன்னு சொன்னேன். ஏ நீங்க வேற காட்சி எல்லாம் பாக்கலையா? ஒரு உயர்நிலை பள்ளியில் 40 வயது மதிக்க மதிக்கத்தக்க ஒரு டீச்சர் தன்னிடம் படித்த 10வது வகுப்பு படித்த 16 வயது மாணவனை கூட்டிக் கொண்டு ஓடி போய் குடும்ப நலத்தை கூட பார்த்திருக்கோம்ல. விதி விளக்குகளை வைத்துக் கொண்டு எது நல்லது எது தவறு என்று தாயுள்ளத்தோடு ஒரு அரசு பார்க்க வேண்டுமே ஒழிய அவன் அதிகமாக குடிக்க தேடுறான் அதனால வாங்கி கொடுக்கறேன் என்று சொல்வது தாயுள்ளம் அல்ல, அது பேயுள்ளம் படைத்தவருடைய அணுகுமுறை. அது கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுல அரசியல் கிடையாது, மனித நேயமும் இந்த அடுத்த எதிர்கால தலைமுறையை பற்றிய சிந்தனையும் தான் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் நான் சிறுவனாக இருக்கிற போது என் தாயின் கையை பிடித்து அடைத்து போகிற நேரத்துல எதிரிலே ஒருவர் முழுவான் அப்படியே கோழி குஞ்சை அணைத்துக் கொள்வதை போல என்னை கட்டி பிடித்துக் கொள்வார்கள். என்னவென்று அப்போது தெரியாது. அதுக்கு பின்னால் புரிந்தது அந்த ஊர்ல எவனோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் குடிகாரன் இருப்பான். அவன் தொலைவில் வருகிற போதே தன்னுடைய குழந்தையை அணைத்து பிடிக்கிற அந்த தாய்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு அப்படி தாயும் மகளுமே சேர்ந்து குடிக்கிற இடிநிலை வந்திருக்கிறது. இந்த கட்டத்திலாவது தமிழகம் விழித்துக் கொள்ளாவிட்டால் எதிர்கால தமிழ் சமூகம் இன்றைக்கு வாழ்கிறவர்களை பார்த்து காரி துப்பும் என்று நினைக்கிறேன். அப்படி காரி துப்புவருடைய முகத்தில் இருக்க வரிசையில் நான் இருக்க விரும்பவில்லை. நான் முடிந்தவரை இதை எதிர்த்து போராடுகிட்டோம். மிக முக்கியமா அடுத்த விஷயத்துக்கு வருவாங்க. இப்போ உலகம் முழுக்கவே இந்த கொரோனா பாதிப்புங்கிறது அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுல இந்தியாவும் இருக்கு. பொதுப்படியா சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா, அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, ஆனா இன்னுமே அதிகமான உயிரிழப்புகள் அதாவது நினைச்ச அளவுக்கு வரல, கொஞ்சம் குறைவாதான் இருக்கு, கொஞ்சம் கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த ஊரடங்கு மிக முக்கியமான காரணம் சொல்றாங்க. மத்திய அரசு இந்த ஊரடங்கு செயல்பட உங்களுக்கு எப்படி மன திருப்தி அளிக்கிறதா? இந்த ஊரடங்குனால கட்டுப்பட்டு இருக்கு. நான் இப்ப டாஸ்மார்க் திறந்தனால அந்த கட்டுப்பாடு இன்னும் அதிகம் இருக்குன்னு எடுக்க போறீங்களா? இங்கே ஒரு பார்வை அந்த ஊடகத்தில் இருக்கிறவர்களோட ஒரு சரியான பார்வை இல்லைன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை கணக்கெடுப்பதல்ல. அதிகமாக இறந்து விட்டால் அந்த அரசாங்கம் தவறு செய்து விட்டது, குறைவாக இறந்து விட்டால் அந்த தவறு செய்யவில்லை என்பதை போல ஒரு தோற்றத்தை அது உருவாக்கிவிடும். அப்படி இல்லை. எவ்வளவு பேர் செத்தார்கள் என்பதை விட இந்த பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை அரசாங்கம் எப்படி அணுகியது, அந்த பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு என்னென்ன திட்டங்களை அரசாங்கம் தந்தது, எப்படி எல்லாம் செயல்பட்டது என்பதை வைத்துத்தான் ஒரு அரசாங்கத்தை நாம் அளவிட முடியும். இவர்கள் இந்த ஆட்சியில் வெறும் ஊரடங்கு என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், பால் வாங்க போனவனுக்கு உத, காய்கறி வாங்க போனவனுக்கு உத, ஆனா சார்மார்காரை போனவனுக்கு ராஜ உபச்சாரம், இதுதான் ஆட்சியுடைய நிர்வாகமா? எனக்கு புரியவில்லை. ஆகவே எண்ணிக்கை வைத்தல்ல, இந்த அரசாங்கம் எதையும் உருப்படியாக செய்யவில்லை. ஊரடங்கு போட்டதே ஒழிய, உபதேசம் செய்ததே ஒழிய ஆட்சி மக்களுக்கு எந்த வகையில் உதவியது? அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். அப்போதுதான் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட்டதா இல்லையா என்று நாம் முடிவெடுக்க முடியும். இல்லையா, இப்போ நீங்க வந்து இப்போ இந்த நேரத்துல வந்து இப்போ எல்லாரோட கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டுல மது விலக்கு கொண்டு வாங்க, தமிழ்நாட்டுல மது திறக்காதீங்கன்னு சொல்றீங்க. இப்போ இந்தியா முழுக்க இப்ப வந்து பல மாநிலங்கள்ல மதுக்கடைகள் திறக்க, ஒரு சில மாநிலங்கள் திறந்துருக்குறாங்க, ஒரு சில மாநிலம் திறக்கப்படாம இருக்கு. இப்போ 2014 பிறகுதான் பாஜக ஆட்சிக்கு வருது. அப்ப 2014 முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியில இந்தியா முழுக்க மது விலக்கு கொண்டு வந்திருக்கலாமே.
நான் திரும்பி கேட்பது உங்களை என்னன்னு கேட்டா, இது எந்த கட்சி இந்த கட்சி செய்தால் நியாயம், இந்த கட்சி செய்தால் அநியாயம் என்றல்ல. கொள்ளையடிப்பது யார் அடித்தால் என்ன? கொள்ளை கொள்ளைதான். மதுக்கடைகளை திறப்பது யார் திறந்தால் என்ன? அது தவறு, தவறுதான். அவர்கள் திறக்கிறவர்கள் இது தவறுதான் என்று வருத்தப்பட்டாலாவது பரவாயில்லை, அதை திறப்பதே ஒரு பெருமையாக சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் திறந்திருந்தாலும் அது நியாயம் என்று நான் சொல்ல மாட்டேன், அது இந்த மக்களுக்கு நடந்த கேடு என்றுதான் நான் சொல்லுவேன். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அரசியல் கட்சியில் இருப்பது என்பது மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கிற அரசியல் கட்சியே ஒரு தவறு செய்கிற போது அந்த தவறை நியாயப்படுத்துவது என்பது அது கொள்ளை கூட்டத்திலே இருக்கிற ஒரு உறுப்பினருடைய வேலையை ஒழிய அறிவுபூர்வமாக பொதுப்பணியாற்றுவதற்கு ஒரு கட்சியில் சேர்கிறனுடைய வேலை அல்ல. காங்கிரஸ் சேர்ந்தாலும் தவறு தவறுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா, இப்ப இன்னொரு கருத்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டினுடைய இந்த ஆட்சி, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அரசு கிட்ட தனக்கு சேர வேண்டிய நிதியை வந்து சரியா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவரும் கடிதம் எழுதுறாரு, தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரால் செய்ய முடிஞ்ச எல்லாவற்றையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காருதான் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவர் என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏங்க, ஸ்டாலினை பார்த்து கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் பேச முடிஞ்ச முதலமைச்சர், நாங்க தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை விட குறைவான ஜனத்தொகை ஒரிசால. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கொரோனா பாதிப்பை விட குறைவான பாதிப்பு தான் ஒரிசாவில். ஆனால் அந்த ஒரிசாவுக்கு ஒதுக்கிய தொகையை விட தமிழ்நாட்டுக்கு குறைவாக தொகையை ஒதுக்குற போது, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மத்திய அரசை பார்த்து ஆண்மையோடும் வீரத்தோடும் தீரத்தோடும் எங்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்படி சொல்லுகின்ற துணிவு இவருக்கு ஏன் வரல? ஏன் வரலன்னா, இவர் இப்படி கேட்டால் வேறு வகையான சிக்கல்கள் இவருக்கு வரும் என்று அஞ்சுகிறார்கள். மடியில் கனம் இருக்கிறது, ஆகவே இவர்களுக்கு வழியில் பயம் இருக்கிறது. அதுதான் யதார்த்த நிலை, அது எனக்கு புரிகிறது. இல்ல, மத்திய அரசோட ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கணும், மத்திய அரசோட சண்டை பிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சாஃப்டா ஆகணும் நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மத்திய அரசோட ஒத்துதான் போகணும்னா நீங்க மாநில கட்சியே வேணாமே, தேசிய கட்சிக்கு போயிருங்க. எதுக்கு உங்களுக்கு தனி கட்சி? உங்க கட்சி தேசிய அளவுல வள போறது இல்ல. மத்தியிலும் மாநிலத்தும் ஒன்னா இருந்தா தானே நாட்டுக்கு நன்மைன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் மாநில கட்சி எதுக்கு? அது தவறு. ஒரே கட்சி ஆளுகிற போதே கூட, காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற போது, உலக தலைவர்கள் ஒருவராக இருந்த நேருவே கூட அவரால் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வருகிற போது கேள்விதான் கேட்டார். அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து விடவில்லை. மாற்று கட்சி இருப்பதால் ஒத்து போனால் மட்டும்தான் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதால் தான் ஒத்து போகிறோம் என்று இவர் சொல்வதை வாதத்திற்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க தான் ஒத்து போயிட்டீங்கல்ல, அப்படியே வரல பணம். அப்படி என்றால் நீங்கள் ஒத்து போனதால் வரவில்லை என்கிற போது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்ன என்பதை மக்களுக்கு பகிரங்கமாக அமைச்சர்கள் சொல்லட்டும். அது சொல்கிற வரை இந்த விமர்சனங்களை தவிர்க்க முடியாது. பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரவேற்பு திரு ராகுல் காந்தி அவர்கள், ரகுராம் ராஜன் மற்றும் நிதி ஆலோசகராக இருக்க நோபல் பரிசு பெற்ற பொருளாதார விஞ்ஞானி திரு அபிஜித் பானர்ஜி போன்றவரோட எல்லாம் வந்து கலந்துரையாடல் பண்ணாரு. இப்படி ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறாரு, ராகுல் காந்தி அவர்களே இந்த டைரக்டா மத்திய அரசுல பேசி நம்ம எல்லாம் குழுவா சேர்ந்து செயல்படலாம், இந்த நேரத்துல எந்த விதமான வேறுபாடையும் பார்க்காம ஒன்னா சேர்ந்து இயங்கலாம் அப்படின்றத சொல்றதுக்கு ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாரு, இல்ல மத்திய அரசு முயற்சி பண்ணலையா? ராகுல் காந்தி பப்புங்க, சின்ன பையன், கோமாளி, அவருக்கு தெரியலங்கிறனால அவங்கட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம பிரதமர் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம், அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அவருக்கு தெரியாதுன்னா அவங்ககிட்ட கேட்பாரு. எல்லாம் தெரிகிறதால் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கொரோனாவை ஒழிப்பதுக்கே கூடி நின்று கைதட்டினா போதும், விளக்கேத்தனா போதுங்கிற அளவுக்கு அவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு நாட்டினுடைய தலைவன் ஒரு சோதனையான காலகட்டத்தில் மக்களிடத்திலே துணிச்சலை உருவாக்க, தன்னம்பிக்கையை உருவாக்க, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், ஆட்சி உங்களோடு இருக்கிறது, இதை எதை செய்கிறோம், என்ன பிரச்சனை என்றாலும் சொல்லுங்கள், அதை தீர்க்க முயற்சிக்கிறோம் என்று சொல்லுவதுதான் நான் பார்த்திருக்கிறோம். வெறும் உபதேசம் மட்டுமே செய்துவிட்டு கடைசியில இந்த நேரத்திலையும் நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, பிரைம் மினிஸ்டர் கேர் என்று ஒரு அக்கௌண்ட் வாக்கி அது பணம் அனுப்ப சொன்னாரு. அந்த இதுவரை எவ்வளவு பணம் போயிருக்கு, அந்த பணம் என்னாச்சு, எதுக்காக செலவு பண்ணாங்க, யாருக்காவது தெரியுமா? ஒரு மனிதன் செத்து போயிட்டா கூட, செத்தவன் வயசானவனா, சின்ன குழந்தையா, வாலிப வயசு பையனா என்பதை பார்க்காமல் சுடுகாட்டுல வைக்கிற போது பந்தம் பிடிச்ச காசை கொடுங்க என்று கேட்கிற வெட்டியானுக்கும் இந்த ஆட்சியாளருக்கும் என்ன வேறுபாடு? இவரிடத்தில் மக்களுடைய நலனுக்காக சிந்திப்பதை விட தங்கள் நலனுக்காக இதிலிருந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்கிற சிந்தனையோடு செயல்படுகிற எண்ணம் மேலோங்கி இருப்பதால் தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது. இதற்கு தீர்வு என்பது மக்களிடத்தில் தான் வர வேண்டும். மக்களுக்கு சேவை செய்கிற, அர்ப்பணிப்பு மனோபாவம் இருக்கிற, தியாக உணர்வு இருக்கிற அந்த நல்லவர்களை பார்த்து அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களிடத்துல இருக்கிறது.
கடந்த காலத்தில் அப்படி இருந்தது. அதனால்தான் அவர்கள் அப்படியே ஏழையாக இருந்தார்கள், ஏழையாக செத்தார்கள். எதிர்காலத்தில் அப்படி ஒரு உருவாக்க வேண்டும். அந்த நிலைக்கு இந்த கொரோனா மக்களை சிந்திக்க தூண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்னை போன்றவர்கள் என்ன கரடியாக கத்தினாலும் கேட்காத இந்த மக்களிடம் அவர்களை கேட்க வைத்த, சுய பரிசோதனை செய்து வைக்க வைத்துக் கொண்ட, கூட்டாக அமர்ந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி கவலையோடு விவாதிக்க வைத்த கொரோனா வாழ்க, கொரோனாவுக்கு நன்றி சொல்லு. இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கொரோனா என்ன மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்காங்க, மக்கள் வந்து கூட்டா பேச தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு முன்னகர்வா சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப இக்கட்டான நேரத்துல எங்களுடைய ஊடகத்திற்காக உங்களுடைய வருகையும் கருத்தையும் ரொம்ப ஆழமா தெளிவா பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க. இந்த சோதனையான காலகட்டத்தில் மக்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு உதவிய நிறுவனத்திற்கும் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கும். நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.